சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட குடிமராமத்து பணிகளால் கண்மாய்களில் தண்ணி நிரம்பி விவசாய பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். விவசாயிகளின் நலன் கருதி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடிமராமத்து செய்ய ஆணையிட்டதால் கிராமங்கள் தோறும் உள்ள கண்மாய்கள், குளங்கள் மற்றும் நீர்நிலை கால்வாய்கள் என அனைத்தும் தூர்வாரப்பட்டது. இந்த நிலையில் திருப்பத்தூர், அரளிக்கோட்டை, எஸ் புதூர், ஏரியூர், சிங்கம்புணரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் நீர்நிலை நீர்வரத்து மகிழ்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் நெல் விதைப்பு மற்றும் நடவு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஏரியூர், மாம்பட்டி, அரளிக்கோட்டை, அரளிக்கோட்டை பஞ்சாயத்து எல்லா பஞ்சாயத்துமே தூர்வாரியிருக்காக. தூர்வாரினால போதுமான தண்ணி நிற்குது. அப்படி இருந்தும் நமக்கு பத்தாது, தண்ணி பத்தாது. அதனால் முக்கால் பயிர் வர விட்டு மழை பெஞ்சிச்சினாலும் ஓகே போதும். மழை பெய்யலதோட பெய்யலைன்னா நமக்கு சிரமம். அதனால் மழை பெஞ்சிடும், நல்லா விளைஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா ஊர்லேயுமே விவசாயம் பண்ணியிருக்காங்க. அரளிக்கோட்டை, அலாவக்கோட்டை, நம்ம ஏரியூர் பஞ்சாயத்து, மாமட்டி பஞ்சாயத்து, இந்த ஏரியா பூராமே எல்லாம் நம்ம ஏரியாவில் சுற்றி வர்றது நல்ல மழை பெஞ்சிருக்கு. அங்கிட்டு திட்டத்தில் தெரியாது நமக்கு, போல இந்த ஏரியாவில் பரவாயில்ல. காமா இந்த வருஷம் மழை நல்லா தோதா பெய்யுங்க. கம்மாரெல்லாம் பெரியிடுச்சு, பூரா நடுகெல்லாம் நெருக்க முடிஞ்சிச்சு. அப்படி போனால இன்னும் ஒரு பத்து நாளைக்கு இன்னும் காற்றே முப்பது தண்ணி வந்துச்சுன்னா எங்களுக்கு நிச்சல விளையும். இது மாதிரி எங்களுக்கு தண்ணி வரணும். கம்மாலம் தூர் வந்ததுனால தான் கம்மாலாம் பெரியிடுச்சு, இல்லைன்னா அந்தந்த இடத்துல அந்த இடத்துல தேங்கி போயிடும் தண்ணி. அப்படி போனாலும் இப்போ கம்ம பூரா புல்லாயிடுச்சு, நடுகெல்லாம் நெருக்கி முடிஞ்சு. அப்படி போனாலும் இன்னும் ஒரு காற்று போது மழை வந்துச்சுனாக்க எங்களுக்கு நிச்சயம் விளையும்.